சுட்டரிக்கிற 2 மணி வெயில்ல இந்த மொட்டையான வழுக்கு பாறையில இவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னு பாக்குறீங்களா பாருங்க. மலையா உன் காலுக்குள்ள போகுது. எவ்வளோ கோடை காலம் வறட்சி காலமாக வந்தாலும் இந்த பாறையை சுற்றி நடுவில் இருக்கிற இந்த சுனையில் என்றைக்கும் தண்ணி வத்தாது. இந்த தண்ணியை எடுத்துகிட்டு போய்த்தான் நாங்கள் குளிக்கிறது, குடிக்கிறது, சமைக்கிறது எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தண்ணி குடிக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை குளிச்சிட்டோம்னா குளிச்சுக்கிட்டே இருக்கலாம், தண்ணி விட்டு வெளியே வரவே மனசு வராது, அப்படி இருக்கும். இந்த மாதிரி ஒரு கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த அற்புதமான கோயிலை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நாங்கள் ஒரு புனித தீர்த்தமாக தான் மதிக்கிறோம். இதில் குளித்து கையால் முகமாக கழுவிட்டு தான் சாமி கும்பிடுவோம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இடையனவலசு கிராமத்திலேருந்து நாங்கள் எங்கள் பங்காளியெல்லாம் சேர்ந்து வருஷ வருஷம் புரட்டாசி 2வது சனிக்கிழமை மாயவன் கோயிலுக்கு போவோம். காலையில் ஒரு 5-6 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்பிடலான்னு பார்த்தோம். அப்படி அடித்து பிடிச்சி 8 மணிக்கு தான் வண்டி வந்துச்சு. எல்லாம் சேர்ந்து கிளம்பி ஒன்றா போவோம், வருஷ வருஷம் போவோம். வேன் எடுத்துகிட்டு தான் போவோம். எல்லாம் ஜாலியாக குழந்தைகளோடு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றது இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கள் கோயிலை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு மேகன் வாய் தர கையை தச்சு கண்ணை தரடா. ஒட்டஞ்சத்துலேருந்து தாராபுரம் போகிற ரோட்டில் கள்ளிமந்தையும் நாலு ரோடெல்லாம் தாண்டி சாலை கடை தாண்டினோன்னே வலது பக்கத்துனே இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பாதை வரும். இந்த மாதிரி பாதையெல்லாம் நிறைய பேர் சினிமாவில் தான் பார்த்துருப்பீங்க. மாயவன் கோயிலுக்குன்னு போர்டு வச்சுருப்பாங்க. அப்படியே போனீங்கன்னா பாறை மேலே அழகாக எங்கள் மாயவன் கோயில் இருக்கும். இந்த கோயிலோட பற்றி முழு விவரங்கள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பல நூற்றாண்டு பாரம்பரியமாக நாங்களாம் வந்துகிட்ருக்கோம். பாறை மேலே இருக்குது அருமையான கோயில். கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எங்கே போகிற? இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது தான் பாலி. இந்த பாலி வந்து எப்பவும் வத்தாமல் தண்ணி இருந்துகிட்டே இருக்கு எந்த காலத்துக்கும். இங்கே கோயிலுக்கு வர எல்லாமே வந்து இந்த பாலியில் குளிச்சுட்டு தான் வந்து குளிச்சுட்டு தான் சாமி கும்பிடுவாங்க. சாப்பாடு பண்ணுறது எல்லாமே இங்கே தான். அந்த பாலியை காட்டுறேன். எவ்வளோ வறண்ட காலமாக இருந்தாலும் இங்கே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அண்ணா மெதுவா. எல்லாம் குளிக்க ரெடி ஆகுறாங்க. சரிம்மா. கோயிலுக்கு வர்றவங்க முதல்ல வந்து பாலியில் குளிச்சுட்டு இங்கே இருக்கிற சாமியை கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போவாங்க. இந்த இடத்துல சாமியோட பாதம் இருக்கிறதான ஒரு சூடு இருக்குது, அதில் தீர்த்தம் விட்டு அதை எடுத்து எல்லாம் குளிச்சுட்டு போவோம். பாறை தான், சுற்றி பாறை தான் இருக்கும். பார்க்கவே ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். இங்கே கும்பிட்டுட்டு தான் அடுத்து அங்கே மேலே அந்த பாறை மேலே இருக்கிற சாமியை கும்பிடுவோம். கீழே வச்சு தேங்க வேணும்.
சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பும்போது இந்த பாலின்னு சொல்லுவோம் நாங்கள் சுனை, இதிலேருந்து ரெண்டு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய் தான் சமையல்லாம் பண்ணுவோம். இடையில தாகத்துக்கு இந்த தண்ணியை குடிச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பாடு சாம்பார்லாம் அவ்வளோ சூப்பராக வேகும். எல்லாம் தனித்தனியாக வேலை நடந்துகிட்ருக்குது. காய்கறி அறியிறவங்க காய்கறி அறிஞ்சிட்ருக்காங்க, ஒரு பக்கம் சமையல் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு அண்ணி டீ ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. டீ ரெடியாக போகுது. டீ ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே பொறி மிச்சர் பிஸ்கட் கொடுக்குற வேலையில் என்னோடது, ஏன்னா சின்ன பையனில் அதெல்லாம் நிறைய வெயிட் தூக்க முடியாதுனா இதை கொடுத்துருக்காங்க. நான் எல்லாருக்கும் பொறி சப்ளை பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னொரு பக்கம் அண்ணன்லாம் பூஜைக்கு தேவையான தேங்காய் பழம் பூவெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. முகில் வந்து பொறி ஒரு ரவுண்டு பார்க்க ஆரம்பித்தார். நான் பொறி கொடுக்குறத பார்த்துட்டு இருந்து நீ சும்மா சுற்றிட்டுருக்க அப்படின்னு சொல்லி என்னை ரச செலவெடிக்க போட்டாங்க. செலவெடிச்சதாக ரசம் இருக்கும். அங்கே சமையல் பண்ணுற இடத்துலேயே புதுசாக சாமி புத்து வந்திருக்குது, இது ரொம்ப வருஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் பஞ்சாமிரதம் பண்ணிடுறாங்க அண்ணன்லாம் அபிஷேகத்துக்கு. நடந்து வர்றதுனா இந்த பாதை வழியாக தான் வருவோம். அந்த இட்டாலி வழியாக அப்படியே தாண்டி தாண்டி தான் வரணும். இப்போல்லாம் கார் இருக்கிறனால எல்லாம் சுற்றி வந்துடுறோம், இல்லாட்டி இந்த வழியாக தான் வந்து கோயிலுக்கு வரணும். சமையல்லாம் முடிஞ்சு ரெடியானோடனே சாமி கும்பிட எல்லாம் கிளம்பிட்டோம். வணக்கம்.
மலையா உன் காலுக்குள்ள போகுது. இந்த இடத்துல அணை கட்டி அம்மு ரசம் வாங்கினது ஆத்தாவுக்கு போதும். அண்ணா வங்கலையே தயிர பூசரி எங்களை எல்லாரும் வாழ்த்து சொல்லி அனுப்பிடுவார். அவங்ககிட்ட சொல்லிட்டு எல்லாம் கிளம்பிடுவோம். அடுத்து புரட்டாசி நாலாவது சனிக்கிழமை தீர்த்தம் செலுத்துறது காவடி இருக்குது எங்கள் கோயிலில். இது மாதிரி உங்களோட கோயில் வித்தியாசமான கோயில் இருந்தால் சொல்லுங்கள், அதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் கோயில் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி அனைவருக்கும்.